என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பாடு இருக்கா? முழு சாப்பாடு அளவு சாப்பாடா? அளவுக்கும் முழுசுக்கும் என்ன வித்தியாசம்? அளவு சாப்பாடுனா ஒரு தடவை தான் சாதம் போடுவோம், முழு சாப்பாடுனா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், முழு சாப்பாடே கொண்டு சார். உங்களுக்கு எனக்கு அவன் இன்னைக்கு விரதம், இலைய எடுத்துட்டு போயிடுங்க, இல்லனா இலைய தின்னுடுவான். சாப்பாடு தரும் சொல்லிட்டு விரதம் என்ன கைட்டு விட பாக்குறியா? பொறுத்து இருந்து பார். நீ சாப்பிடுறதையா? இல்லடா, சப்ளை ரெண்டு வரோம். நீ இருடா, எல்லாம் உனக்கு தான். இடியா பாத்தி கட்டிறேன். சாம்பார் பொடியா? என்ன சார் சாம்பார் அவ்வளவு நல்லா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, அவர் சொல்றாரு. அவன் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவான், மோப்ப சக்தி அதிகம். நீங்க இருமறீங்க, அவர் தண்ணி குடிக்கிறாரு, அவ்வளவு நட்பு. நான் சாப்பிடுறேன், கடைசியில அவன் கை கழுவான், சாம்பார் ஊத்தியா? அப்படி கூட்டுப்புறையில இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதுவாவாயா? மறுபடியும் இருக்கணும். அஷ்மி வாய் பண்ணிட்டியா? சாதம் முடியா போறோம். இன்னும் சூட ரைஸ் கொண்டா. இப்பதான் உலக வச்சிருக்கேன், இன்னும் பத்து நிமிஷம் ஆக முதலாளி அரிசி வாங்க போயிருக்காரு. எவ்வளவு கரண்டியா? போய என்ன அந்த பையன் அடிக்கடி அந்த டேபிளுக்கே போய்கிட்டு இருக்கான்? ஏய் வாடா, என்ன அந்த டேபிளே பாத்து நிக்கிறேன்? முழு சாப்பாடு சார் பேய் தீனி தின்றான், நான் என்ன பண்றது? சாப்பாடு ரொம்ப சுமார். இந்த சாப்பாடு எந்த போட்டு போடுறீங்க? நாளைக்கு வரோம். வாங்க வாங்க, கொஞ்சம் சோம்பு வைக்க கூடாது. என்ன ஏ பையா, ஏப்பா சாப்பிடு விடுறா, விஷயம் இருக்குல்ல? இருக்கு. அப்ப சரி வாப்பா. என்னென்ன ஐட்டம் இருக்கு? மட்டன் ஒரு, சிக்கன் ரோஸ்ட், சிக்கன் 65, ஃப்ரை, ஆம்லெட், சாப்ஸ். தமிழ்ல ஒண்ணும் கிடையாதா? இருக்கு, கேட்டா கொண்டு வருவோம். சரி கேக்குறேன் பாப்பா, உனக்கு என்ன வேணும்? மூணு முட்டை. அப்புறம் மூணு முட்டை பர கோழி. உனக்கு என்ன வேணும்? மூணு சேவல். சேவலா? ஏன் இவனுக்கு முட்டை கோழி கிடைக்கும் போது எனக்கு சேவல் கிடைக்காதா? சரி இவனுக்கு ஒரு சேவல், எனக்கு நாலு சிக்கன் கொண்டு வாப்பா, சீக்கிரம். என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, கொண்டு வரேன். ஏன்பா விஷயம் மொத்தம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, இத பிரிச்சா கொண்டு வருவாங்க. கொத்தோட கொண்டு வந்திருக்க. ஐயோ, கொத்தோடன்னு சொல்லக்கூடாதியா, கட்டோட அப்படின்னு சொல்லணும். அது உங்க ஊர்ல, எங்க ஊர்ல எல்லாம் கொத்தோடன்னு தான் சொல்லுவாங்க. எப்படியோ சொல்லிட்டு போங்கப்பா, விஷயம் இருக்குல்ல? இருக்குடா. அப்ப ரெண்டு மீன். எனக்கு ரெண்டு மீன். எனக்கு உங்களுக்கு தான் சொல்றேன், சாப்பிடியா? ஏய் மெதுவா தின்றா. எனக்கு மட்டும் ஒரே ஒரு கோழி கொண்டா. இனிமே இந்த ஊர்லயே கோழி இல்ல. அப்ப ஆடு இருக்கு, அறுக்கிற ஊர்ல இல்ல. இவன் தான் கிடைக்கிறான். அதான் ஓ பில்ல முடியா? என்ன ஏப்பா உடு விடுற, 137 தான் ஆயிருக்குது. விஷயம் இருக்குல்ல, கொடு. இந்தா இல்லையா விஷயம். யோ பணத்தை கட்ட சாவி குத்தாட்டுறேன். யோ இவங்க ஹோட்டல் எவ்வளவு பெரிய ஹோட்டல், அங்க சாப்பிட்டு சாவியை காட்டினா விடுறாங்க. இது சின்ன ஹோட்டல், இங்க விட மாட்டீங்களா? விட மாட்டோம், பணத்தை எடு. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஏன் புறப்படும் போதே பூரா விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கியான்னு கேட்டான்ல. வா, இப்ப கூட கொத்தோட கொண்டு வந்திருக்கியா? ஐயோ அவர் இதை கேட்கலையா, பணத்தை கேட்கிறாரு. ரெண்டு பேரும் கிண்டலா பண்றீங்க? இருக்க இருக்க, இவங்க ரெண்டு பேரையும் நான் ஊரை சுத்தி பாக்குறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன், சோறு போடுறதுக்கு இல்லைங்க. நீ கொஞ்சம் இரு, வெளியில போய் கை கழுவிட்டு வந்து பேசுறேன். நீ கை கழுவாமலே பேசு, கையிலயா பேசுற? ஐயோ கொஞ்சம் இரு, அந்த ஆள் ஒரு மாதிரியா முழிக்கிறான். இங்க வாங்கடா, இவன் பிடிச்சு கட்டிக்கலாம். வேணாங்க, கட்டாதீங்க. தெரியாத தரமா இந்த ஆள் கூப்பிடறானே, நீங்க வந்துட்டீங்க இல்லன்னு அந்த சோத்தை திங்க மாட்டேங்க. அதுக்குள்ள விஷயம் இருக்கான்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப கூட இருக்குதுங்க விஷயம்.
ஐயோ, அவர் இத கேக்கலப்பா, பணத்தை கேக்குறாரு. என்னங்க? ஒரு நிர்வாண டீ கொண்டாரா? நிர்வாண டீயா? அதாண்ட ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. பிடிச்சிட்டாலும் சாப்பிடுங்க. இல்ல இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வண்டி கவனிக்கடா. என்ன சாப்பிடுங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. ரெண்டு பிளேட் ஆம்லெட், ரெண்டு பிளேட் கொத்துக்கறி, ரெண்டு பிளேட் சிக்கன், ரெண்டு பிளேட் குஞ்சு மீன், ரெண்டு பிளேட் கருவாடு, ரெண்டு பிளேட் தயிர் சிக்கனி. தயிர் சிக்கன் நாங்க சும்மாவே தருவோங்க. ரெண்டு பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கறது இல்ல. ஜவான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய் தண்ணி வேணாடா. இலைய கழுவி வை. தயிரா சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். இதுதான் எனக்கு பிடிக்கும். இஞ்சி துகையில போடல, நல்ல செரிக்கட்டும். மாமியார் கூட உண்டைய போல திங்கட்டும். போகும்போது ரெண்டு மிளகாய சுத்தி போடல, திசி போட்ட போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னு பாருங்க. பொருளுக்கு நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா? கபத கஷ்டி பீச்சு வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவு கொஞ்சம். கை கழுவு இருக்கட்டும். காசு சாப்பிடும் போதே யோசிக்கிற, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது, இல்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல சின்னதானுங்க. பசிக்கல? இல்ல. நீங்க போய் சொல்லுங்க மணி ஒன்னாச்ச. நடராஜர் மாதிரி காலை பீங்கி கட்டி இருக்கிறாங்களே, இதை அவுத்து தட்டெடுத்து சோறு போட்டு ஊட்டி சாப்பிடணுமே சங்கட படுகிறா. என் பொண்டாட்டி வந்தாள்னா அவ கையால ஊட்டி விட்டா ஒரு மாதிரியா? இந்த நிலைமையில பொண்டாட்டி வரையா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா? உங்க சம்சாரம் வர்றது சிரமம். நானே ஊட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க சம்சாரம் மாதிரி நான் பணிவிட பண்றேன். பாருங்கண்ணே, நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். எத்தனை நாள் இருக்கிற மாதிரி புடிச்சுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னம்னா அப்பா இன்னைக்கு கேட்டா நாளைக்கு பால். என்ன முதல் நாள் ஊட்ட மாட்டாங்க, ஊத்துறாத்தான் நம்ம கொடுத்துருவோமே. ஆடு என்னுடைய ஆசை நிறைவேறும். பிரச்சார உதவி செய்யணும் நினைச்சேன். உடனடிதான் சின்ன வாய் உருண்ட பெருசா இருக்கு. இருக்க சிரிச்சாங்க. என்னமா வருது தெரியுமா? நீ கொஞ்சம் வேணாம், உனக்கு எலும்பு முடிஞ்சிருக்கு. வீட்டுல Wee 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 wee
பேசுவோம். தம்பி, ஒரு உதவி செய்யா? இவ்வளவு நேரம் செஞ்சது பத்தாதா? இந்த காலை உடுத்து விட. இவ்வளவு நேரம் உறந்தாலும் வேற எங்க இருந்தாருயா? மெதுவா வலி உயிர் போயிடும். எனக்கு சரக்கு பத்துலயா? போதை ஏறவே இல்லையாடா. தொட்டு வச்சிருக்கியா? இல்ல அண்ணா. போடா சார். சார், என் பொண்டாட்டிக்கு புத்து நோய் சார். சாக கிடக்கிறா சார். ஒரு 20 ரூபாய் கொடு சார். 20 ரூபாய்ல புத்து நோய்க்கு மருத்துவம் பார்த்துருவேன். நீ கவலைய மறந்துருவே சார். குடிக்கிறதுக்கு காசு கேக்குறல்ல, நான் கொடுக்க முடியாது. பயத்தை பசிக்கிறதுன்னு சொல்லுங்க, சாப்பாடு வாங்கித்தரேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. மவனே, வீட்டுக்கு போனா பழைய கஞ்சி தான். கிழவன் துட்டுல ஹோட்டலுக்கு போய் ஒரு பொடி பிடிச்சிருவோமா? கூடு சார். நைனா சார். சார் நைனா, நெல்லு ஓடாத சார். சார், சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார். சாப்பாடு வாங்கி கொடுங்க சார். சாப்பாடு தானே வேணும், அப்படி கேளுங்க. என் கூட வாங்க சார். என்ன வேணா? மௌனே, சூப்பு சாப்பிட்டிருக்கியா? இல்ல. அப்ப சொல்லு. 2 ஆட்டுக்கால் சூப்பு. எனக்கு 2 ஆட்டுக்கால் சூப்பு. முட்டை இருக்குதா? இருக்குது. எவ்வளவு இருக்குது உங்களுக்கு? எவ்வளவு வேணா? ஒரு 12 முட்டை கொடா மௌன. உனக்கு எனக்கு முட்டைலாம் பிடிக்காதுப்பா. வா, 6 போறும். கிளம்புறோம். பார்சல் ஒண்ணு வாணா. இந்தாங்க சார் பில்லு. என்ன அப்படி பாக்குறீங்க? இவர் என்ன சாதாரண ஆள? 30,000 ரூபாய் கொண்டு போய் புளியார் உண்டியல போட்டுவாரு. பார்த்தா அப்படி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிப்ஸ் குடுத்து எப்படி அசத்த போறான்னு பாருங்க. நீங்க சாப்பிடுங்க. போடுங்க. நீ சாப்பிடுங்க. 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 ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு சாப்பிடுறேன். உப்பு இல்ல, உரப்பும் இல்ல. இவ்வளவு வச்சீங்களே, அது இல்லீங்களா? எது? கருவாடு. கருவாடு. கருவாடா? எனக்கு ரொம்ப இஷ்டங்க. கருவாடு தானே? சரி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம். போகடி, போங்க. நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா நல்லா பெருசா அனுப்பி விடுங்க. பெரிய கருவாடு, தாராளமா அனுப்பி வைக்கிறேன். என்னங்க இது, புஸ்தகம் கொடுக்கறீங்க? சத்துரம் வாப்பட்டீங்க சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு? இல்லங்க, நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும். இன்னும் என் கருவாடு வரலையே. கருவாடா? கொண்டு வர. அவங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? 1,600 ரூபாய் பில்லா இருக்கு, முதல்ல அதை கொடுங்க. 1,600 ரூபாயா? ஏங்க,
எங்க ஊர் முனியாண்டி விளாசுல முழு சாப்பாடு 7 ரூபாய் தான். அதே அநியாயம்னு வேணும்னு வந்துட்டு என்னங்க நீங்க கோயில் உண்டியில 30,000 ரூபாய் போட்டிருக்கீங்க? பைத்தியம், அது யாரு வீட்டு பணமோ? ரோட்ல கிடந்துச்சு, உண்டியில கொண்டு போய் போட்டேன். நம்ம கிட்ட பைசா கிடையாது, ஆத்தா கொடுத்த 6 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. யோ, நீ முழுங்க போதே நினைச்ச மோசடி பேர் வழின்னு. கை கழுவிட்டாங்க, 2-3 வாட்டி கழுவிட்டான். இனிமே இந்த விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணா கழுவிக்கிறான். விருந்தா? நான் விருந்து கொடுத்தா எனக்கு தெரியலையே, எல்லா வேலைகளும் நீங்களே செஞ்சிட்டீங்களே. இல்ல, போடுவாங்க, நான் பறக்க போடுறேன் போடுறேன். அப்போ சோறு போடுக்கா சார், சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு அக்கா, பாவா அவருக்கு வைக்கா, கறி சோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு, நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார், இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாருங்க, பல்லு போயிடும். மாப்பிள கிட்ட கொண்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது என்னது? கோழி? இது இல்லையப்பா, சேவக்காரன் கோடு போட சட்டை போட்டுக்குதுல, அது அதுவா? அது சும்மா நம்ம ஓட்டு சுத்திட்டு இருக்கு. சினேகாரனா? அல்ல கையே, அது சினேகாரன் சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது, சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ காட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன, உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்க.